இஸ்ரேலில் இருந்து முதல் கட்டமாக ஆபரேஷன் அஜய் திட்டத்தின் மூலம் 212 பேர் தாயகம் திரும்பினர். மேலும் 2 சிறப்பு விமானங்களை இஸ்ரேலுக்கு அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இஸ்ரேலில் இருக்கும் மாணவர்கள், பணிக்காக சென்றவர்கள், மருத்துவர்கள் என பல்வேறு தரப்பினரை அழைத்து வருவதற்காக ஆபரேஷன் அஜய் எனும் திட்டத்தை இந்தியா முன்னெடுத்துள்ளது. 18,000 இந்தியர்களை 7 சிறப்பு விமானங்கள் மூலம் இஸ்ரேலில் இருந்து மீட்டு வருவதுதான் திட்டம். அதன்படி இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவாவில் இருந்து 20 மாநிலங்களைச் சேர்ந்த 212 இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டனர். அவர்களில் 21 தமிழர்கள் இருந்தனர். 14 பேர் சென்னை விமான நிலையத்திற்கும் 7 பேர் கோவை விமான நிலையத்திற்கும் தமிழக அயலகத்துறை அதிகாரிகளால் இண்டிகோ விமானத்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். அப்போ அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனாலதான் எனக்கு வந்துட்டு இப்ப போனப்போ இந்த டைம் நடந்தப்பவும் பயம் இல்லை எனக்கு. பட் ஆனா இந்த இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் நடக்கிறப்பதான் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. யூஎஸ்ல இருந்து எல்லாரும் இஸ்ரேல் பீப்புளே வந்துட்டு தே கம்மிங் பேக் ஃபார் வார். சோ என்னோட இன்ஸ்டிடியூட்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பிடெக் ஆகட்டும் எம்டெக் ஆகட்டும் தே ஆர் ஆல் கோயிங் ஃபார் வார். இப்ப அங்க வந்துட்டு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெயின்லி இருக்காங்க. ஈவன் யங் ப்ரொஃபசர்ஸ் தேர் கோயிங் ஃபார் வார். அங்க எப்படின்னா 12th முடிஞ்சா இட்ஸ் கம்பல்சரி மிலிட்டரி ட்ரைனிங் லைக் ஃபார் 2-3 இயர்ஸ். சோ அது முடிஞ்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா ரிசர்வா இருக்கிற மீன்ஸ் அது முடிச்சு வந்தா அவங்களும் தே கெட் பேக். சோ திஸ் இஸ் ஹவ் தே சர்வ் தி நேஷன். இஸ்ரேலில் இருந்து தாயகம் திரும்பிய தமிழர்களை தமிழக அரசு சார்பில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், கலாநிதி வீராசாமி எம்பி, தமிழ்நாடு அரசின் அயலகத்துறை செயலாளர் ஜெயசிந்தா லாரன்ஸ் உள்ளிட்டோர் வரவேற்றனர். தொடர்ந்து தமிழக அயலகத்துறை மத்திய அரசோடு இஸ்ரேலில் உள்ள தமிழர்களை மீட்பதற்காக பேசி வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இதுவரை 114 மேற்பட்ட தமிழர்கள் இஸ்ரேலில் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவருடைய விவரங்கள் முழுமையாக பெறப்பட்டு அடுத்தடுத்த கட்டங்களில் மீட்பதற்கான முயற்சிகள் எடுத்து வருவதாகவும் தமிழ்நாடு அரசின் அயலகத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். விமான நிலையத்தில் இருந்து வீடு வரை ஒவ்வொருவரும் அழைத்து செல்லப்பட்டனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுதீஷ், சுரேஷ்குமார், பாலவெற்றுவேல்.